இப்போ எனக்கு வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு சுவிட்சர்லாண்ட்ல ஒரு கம்பெனிஸ்க்கு நான் ஃபண்ட் பண்ணணும்னா இட் இஸ் பெட்டர் ஐ ஃபைண்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அரவுண்ட் யூரோப் கண்ட்ரி ஹூ ஹாவ் அரவுண்ட் 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெட் ஃபண்டிங் ஃபார் மல்டிபிள் கம்பெனிஸ். ஸோ அவங்க மூலமா டைலூஷன்ஸ் வந்து லைக் இனிஷியல் சீட் ஃபண்டிங் ரவுண்ட்ல இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ லோவர் டைலூஷன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களோட பிச் டெக் எலிவேட்டர் பிச் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. அது வந்து வி டேக் அரவுண்ட் ஆவரேஜா ஒரு மிடில் பர்சன்ஸ் வில் டேக் அரவுண்ட் ஐடியா இஸ் வெரி குட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் த்ரூ அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். நாங்கள் வந்து இப்போதைக்கே வந்து எங்கள் பிளாட்ஃபார்ம்ல மட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு 1000 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதை அனுப்பும் போது இமீடியட்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இது பண்றதுதான் லைக் வி கேன் க்ளோஸ் த டீல் இன் த ஃபாஸ்டர். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஆன் வாய்ஸ் வியூவர்ஸ், இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் மிஸ்டர் மணி நாகப்பன். சோ நீங்க வந்து உங்களோட ஜாப் பத்தி சொல்லுங்க மிஸ்டர் மணி, உங்களோட கம்பெனியை பத்தி நீங்க வந்து சொல்லுங்களேன். நீங்க வந்து ஒரு மிடில் பர்சனா இருந்து எப்படி வந்து ஒரு ஒருத்தனுக்கு வந்து தேவைப்படுது, ஃபண்டிங் தேவைப்படுதுன்னா நீங்க எப்படி ஹெல்ப் பண்றீங்க? உங்களோட ஜாப் இந்த இந்த என்டையர் சர்க்கிள்ல உங்களோட ஜாப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நீங்க அதுக்கு எவ்வளவு கமிஷன் வாங்குறீங்க? ஜெனரலாவே நீங்கன்றதை விட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மிடில் பர்சன் இந்த கமிஷன் வாங்குறாங்க அண்ட் ஹவு இஸ் யுவர் இன்ட்ராக்ஷன், நீங்க ஏதாவது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா இல்லாட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா, இதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ எங்களோட மக்கள் பாக்குறவங்க திடீர்னு வந்து ஓகே நான் வந்து மிஸ்டர் மணியை வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து கேன் யூ ஹெல்ப் அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சினாரியாவா நீங்க எடுத்துட்டு கேன் யூ டூ அ சேல்ஸ் பிட்ச் ஃபார் அஸ். ஆக்சுவலா வந்து லைக் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கனெக்ட் வித் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் தி டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து தே ஆர் வெரி பிஸி பர்சன், ஓகேவா? அவங்க வந்து லைக் தே வாக் வித் ஒன்லி லைக் டாப் கம்பெனிஸ் அது மாதிரி இருக்கும்போது த மிடில் பர்சன்ஸாக இருக்கிறவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற பிஸ்னஸ் மாடல்ஸ் பிஸ்னஸ் இதை வந்து அவங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் லைக் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்குள்ள உள்ள அதாவது வந்து ரெண்டு அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் லைக் என்டர்பிரினர்ஸ்க்கும் லைக் தே ஆர் நாட் இன் த சேம் பேஸ், ஓகேவா? இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை, ஓகே? வந்து என்டர்பிரினர்ஸ் தே ஜஸ்ட் வாண்டட் மணி, பட் வந்து இன்வெஸ்டர்ஸ் தே வாண்ட் டு ஹாவ் அன் ஹையர் ரிட்டர்ன், ஓகேவா? இதை வந்து பிட்ச் பண்ற மாதிரி த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து வி ஆர் ஹெல்பிங் லைக் ஆஃப் போத் ஆஃப் தம் டு கெட் எ கம்பெனி ஃபண்டட் இன் அ பீரியட் ஆஃப் 3 to 4 months, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க உங்களை ஸ்டாப் பண்ணி ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், உங்ககிட்ட எத்தனை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க? ஓகே, நான் இப்ப வந்து கடன் வர அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து ஓகே நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்தாலும் சரி ஐடியா இருந்தாலும் சரி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். நாங்க வந்து இப்போதைக்கே வந்து எங்க பிளாட்ஃபார்ம்ல மட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு 1000 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்ன என்ன ரேஞ்சில அவங்க வந்து கொடுக்கறாங்க? வாட் இஸ் தேர் strength of funding? So their range is from like minimum like $25,000 lende they give up to like $50 million. Or $25,000 which is equivalent to kittadatta vandu 15 lakh rupees lende neenga vandu solradhu 50 million na vandu 350 crores varaikum. Aama adha irukku. Aama 15 lakhs to 50 crores is the strength of your இன்வெஸ்டர்ஸ். அதாவது வந்து ஒரு இன்வெஸ்டர்னு கிடையாது, தட்ஸ் தி ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் செக்டர்ஸ்ல கூட நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க இல்லையா? ஹேண்டில் பண்றோம். நாங்க ஹேண்டில் பண்ற மெயின் செக்டர்ஸ் வந்து லைக் ஐடி, அதுக்கு அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட், அதுக்கு அப்புறம் வந்து manufacturing companies, அதுக்கு அப்புறம் SaaS models related, e-commerce applications, அதுக்கு அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து வி டேக் அரவுண்ட் ஆவரேஜா ஒரு மிடில் பர்சன்ஸ் வில் டேக் அரவுண்ட் லைக் 5% to 3%.
அதான் நாங்க அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அந்த ஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி வி கேன் நெகோசியேட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்னா லைக் 2% 3% ஒர்க் பண்ணா வந்து இட் இஸ் நாட் ஒர்த், ரைட்? ஸோ அந்த பெரிய லெவல் ஆஃப் ஃபண்டிங்க்கு வி ஆர் ஓகே வித் டூ அ நெகோசியேஷன் வித் என்டர்பிரெனர்ஸ். ஸோ நீங்க வந்து சொன்னீங்க ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்டன் டாக்குமெண்டேஷன்லாம் வேணும் அதான் அப்படின்னு சொன்னீங்க. சோ அந்த டாக்குமெண்டேஷனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? எப்படி வந்து அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம கொண்டு வரது, இந்த சிஏவை போய் மீட் பண்ணுங்க, இந்த இந்த செக்டர் ஆஃப் இதுக்கு இவர் நல்லது, இந்த செக்டர் ஆஃப் இதுக்கு இது நல்லது, இந்த பிட்ச் வந்து நீங்க சொன்னீங்கல்ல 15 ஸ்லைடு பிட்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? வாட் ஆர் டிஃபரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் சர்வீசஸ் யூ ப்ரொவைட் ஆஸ் வெல்? ஓகே, ஸோ நாங்க வந்து ஆக்சுவலா லைக் வி ஹேவ் அன் இன்பில்ட் டீம் டு சப்போர்ட் திஸ் என்டர்பிரினர்ஸ் like working with chartered accountants, okay, who have around 10 plus years experience get funding for multiple companies. So avang moolama we are helping these entrepreneurs to do like create the pitch deck, elevator pitch create pandradhukku, adukapra market research report prepare pandradhukku, adukapra valuation report prepare pandradhukku, idhu ellathukkum naangale help pandrom, adukku vandha nanga minimum charges eduthukrom. It may vary from 25,000 to 25,000 rupees to like 75,000, depends upon the valuation of the business. Okay, one. So other one, we are helping. So on the immediate like they come up with the investors would come up with on the end of the valuation on the reporting like we know so that we can go for the next level. So we are helping. Upper one, we have an internal legal team to prepare the term sheets for that entrepreneurs and they evaluate control adhum we are general a or investor vandu reject pandraar nu vechukengla rejection percentage eppadi irukku Mr. Mani? Okay, so vandu gen or naangle vandu like filter panni dhaan ellarkume anuprom neenga ungaloda filter criteria solunga ungaloda filter criteria solunga adukapra nama investor oda filter criteria avum nama paakalam ungaloda உங்களோட பேசிக் ஓகே இந்த இந்த இன்வெஸ்டர் ரொம்ப சூப்பரா இருக்காரு அப்படின்றத வந்து நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஓகே, சோ பேசிக்கலா வந்து தி ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரெஸ்பான்ஸ் ரேட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம், ஒரு எலிவேட்டர் பிட்ச் அனுப்புறோம், அனுப்பும்போது இமீடியட்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இது பண்றதுதான் லைக் வி கேன் க்ளோஸ் த டீல் இன் த ஃபாஸ்டர். அது ஃபர்ஸ்ட் இது. For example, Adumar investors we are working on. Apart from that, like we work with investors who can ready to fund any type of funding, which can up to like 20 crores or 30 crores. So that like we do not have to go for multiple investors for the next round of funding. Okay, wow. So adu vandu nanga maina paapu. Appra vandu avangaloda category. Avanga vandu pasta vandu enna category la invest pannirukanga. Adu vandu romba mukkiyam. நான் போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதை எலிவேட்டர் பிச்சை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்க போய் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அது இமீடியட்லி தேர் ரிஜெக்ட். ஸோ அதெல்லாம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ கண்ட்ரி பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே வி ஆர் ஹேவிங் எ கிரிட்டேரியா. இப்போ எனக்கு வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு சுவிட்சர்லாண்டில் ஒரு கம்பெனிஸ்க்கு நான் ஃபண்ட் பண்ணணும்னா இட் இஸ் பெட்டர் ஐ ஃபைண்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அரவுண்ட் யூரோப் கண்ட்ரிஸ். ஓகேவா? அது வந்து இட் இஸ் ஈஸியர் ஃபார் தம் டு ட்ராவல், go and meet them, அதெல்லாம் ரொம்ப ஈஸியரா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கிரிட்டேரியா பார்த்து வி ஆர் ஹெல்பிங். அதே மாதிரி யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் இஃப் தே ஆர் ரெடி டு ஃபண்ட் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் ஒன்லி வி சென்ட் இட் டு தம். ஓகே, ஸோ அதுவும் அதே மாதிரி டைல்யூஷன் பத்தி நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். How to dilute a share during investments? So எதை பேஸ் பண்ணி அதை வந்து டைல்யூட் பண்றாங்க? ஓகே, so dilution gradu vandu it is based on an valuation of the company. Okay, wow. Ipo vandu oru enoda company vandu oru 10 crore rupees valuation vandu the ca panni kudukranga appadina na 1 crore rupees vaanganumna I have to dilute 10%. Okay, wow. So adu 10%. Ipo vandu na enakku 2 crores venumna I have to dilute 20%. This is the normal scenario. But one, like this can go for a negotiation part in the final term sheet binding.
டைலூஷன்ஸ் வந்து லைக் இனிஷியல் சீட் ஃபண்டிங் ரவுண்ட்ல இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ லோவர் டைலூஷன் ஓகேவா அதாவது வந்து லைக் வி ஷுட் நாட் கோ ஃபார் அபவ் 25% ஆர் 30% அப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் சீரிஸ் ஏ சீரிஸ் பி அது மாதிரி ஃபண்டிங் வரும்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் ஹேவ் அன் சம் மோர் ஈக்விட்டி டு கெட் மோர் ஃபண்டிங் டு த கம்பெனி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிஸ்னஸ் த இனிஷியல் லைக் டைலூஷன் ஆஃப் த கம்பெனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிஸ்னஸ் இட் இஸ் கோயிங் டு டிசைட் த future of your business last question mr mani adha and enna abadina vandha nama vandha middle person oda importance pathi neenga vandha perfect ah sonninga because you will have the enna solradhu touch irukum appdi neenga sonninga illaingla adha romba romba important but idhe personal touch vandha online platforms moolama kadaikiyaradhu romba kashtama online platforms eppadi help pannudhu indha mari vishayangalukku பெரிய பெரிய ஃபண்டிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாங்கினவங்க எல்லாருமே through a third party persons like middle persons மூலமா தான் வாங்கிருக்காங்க for example very small amount for example ஒரு 25 லட்சம் 50 லட்சம் அது வரைக்கும் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஓகே நீங்க டைரக்டாவே அவங்க கூட கான்டாக்ட் பண்ணி அவங்க மெசேஜ் வீக்லி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உள்ள வராங்க அப்படினா ஒரு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கும் அப்படி நீங்க சொல்ல வரீங்க இல்லீங்களா சோ ஓகே பிகாஸ் தே கேன் சே ஹே இந்த person வந்து ஃபண்ட் கேக்குறாரு அந்த business வந்து ரொம்ப நல்ல business சோ இத வந்து நம்ம வந்து ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஒரு பூஸ்ட் சரி வீகே இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க அவங்க வந்து தே வுட் டு ஆல் தி ஹோம்வொர்க் பிஃபோர் தே பிரசன்ட் தட் டு us சோ நம்ம வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் 100% ரிலாக்ஸேஷன் இல்லனாலும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தட கொஞ்சம் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாமா ஆமா கரெக்ட் ஆக்சுவலா நாங்க என்ன பண்ணோம் அப்படினா வந்து we have created a platform which is absolutely free ஓகேவா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும் போது தே டு நாட் ஹாவ் டு பே எனி லைக் சிங்கிள் ருபி டு டூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களோட பிச் டெக் எலிவேட்டர் பிச் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட டீம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அந்த அந்த இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனிக்கு நம்ம ஃபண்ட் பண்ணலாம்னா then only like we will approve it to the next level to send it to the investors okay va appo na avangalta contact panni we will have an initial meetings and then we proceed with like a direct contract with the final successor fee and then we move forward with it VK investments engala vandha neenga business pannirukinga of course you are in Canada neenga engala vandha investments vandha ungaloda sirugugal engala parandirukke okay so we have done like businesses in Canada US European countries and India Singapore all these countries are doing okay. so ungala time engoda spend panni angel investor na enna venture capitalist na enna crowd funding na enna eppadi vandu nama vandu enala basic requirements or fund kadaikiradhukku neenga sonna mari elevated pitch business plan eppadi nama vandu ஃபைனலா வந்து அவங்களை எப்படி போய் ரீச் பண்றது நீங்க என்ன வர்க் பண்றீங்க இதெல்லாம் வந்து ப்ராப்பரா எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆப்வியஸ்லி உங்களோட கம்பெனியோட லிங்கையும் உங்களோட கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் ஹோப்ஃபுல்லி பீப்புள் ஹூ ரியலி ஏன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல மக்கள் வந்து நல்ல ஐடியாஸ் வச்சிருக்காங்க பட் தே டு நாட் நோ ஹவு டு ஆக்சுவலி கெட் இன் டு தட் that niche venture capitalist or angel investors ena vandu adu illama da eppadi pandradhu nari perku theriyamaatengudhu so adu vandu reach pandradhukku adhaladhu nammala maari tamil makkalukku neenga vandu tamil pesuringa so adhanaala vandu ungala reach pandradhukku useful ah irukum nu nenikiren indha video so adha vandu na vandu enakku therinja inga irukra american tamil makkalukkum na vandu spread pandren indha video va na pottu ennoda platform moolama
அதே மாதிரி நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. திங்ஸ் வொர்க் டுகெதர். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நல்ல ஐடியா இருக்கு. அதே மாதிரி நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்டுக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஐடியா இருக்கிற மக்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. சோ ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்றது நீங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு வீடியோல நிச்சயமா உங்களோட டைம் கிடைச்சதுன்னா நான் வந்து இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டிங் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் மிஸ்டர் நாகர். வணக்கம் கணேஷ். எனக்கும் ஐ ஆல்சோ வாண்ட் டு சே தேங்க் யூ டு மிஸ்டர் வை கணேஷ் like for giving me an opportunity to through like share my all my ideas and views through like one voice Tamil. thank you தமிழர்களுடைய பழங்கமிழர்களுடைய வானியல் அறிவையும் அறிவியல் பார்வையையும் கொச்சைப்படுத்தக்கூடிய செயல்தான் தமிழர்களுடைய புத்தாண்டு தை ஒன்று என்று சொல்வது. தமிழ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் சொல்வதை வைத்துக் கொண்டு இதெல்லாம் முடிவு செய்ய முடியாது. Okay.